ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்கிட் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம எடுத்து பாடிங்க பார்த்தீங்கன்னா பேரை பற்றினாங்க. தளபதி 69 திரைப்படத்தோட ஹீரோயின் யார், அப்புறமேட்டு தளபதி சிஸ்டரோட யார் ப்ளே பண்ண போகிறாங்க, இதை பற்றிலாம் நம்ம இதோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க போயிட்டுனா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி 69 திரைப்படத்தோட டைரக்ட் பண்ண போகிறது எல்லாத்துக்குமே தெரியும் யாருன்னு, ஹெச் வினோத்தவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இதை பற்றின அப்டேட் வந்து கோர் திரைப்படம் ரிலீஸுக்கு அப்புறம் இதை பற்றின அப்டேட் வந்து வரும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ வந்து இதை பற்றின ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் என்ன சொல்லணும்னா, இப்போது தளபதி 69 திரைப்படத்தோட காஸ்டிங் குரூலாம் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. குரூ வந்து ஹெச் வினோத்தவரோட பழைய குரூ தான் வந்து அப்டேட் இதில் வராங்க. காஸ்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மேக்ஸிமம் வந்து காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தளபதி 69 திரைப்படத்தில் டேரக்டர் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஹெச் வினோத்தவர் தான். அவரோட குருவை தான் இந்த அவரோட முந்தைய படத்தில் அவர் வலிமையிலாக இருக்கட்டும், துணிவிலாக இருக்கட்டும், எந்த குரு பயன்படுத்தினாலும் அதே குரு தான் இந்த திரைப்படத்துலையும் அவர் பயன்படுத்தப்படுறாரு. ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து தளபதி 69 திரைப்படத்தில் ஹீரோயின் யாராக இருக்க போகுது, ஹீரோயின் யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த ஒரு காம்போ தான் ஹீரோயின் ஆகுது. என்ன அந்த காம்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமந்தா அவங்க தான் தளபதி 69 திரைப்படத்தோட ஹீரோயின் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. அது எந்த சந்தேகமில்ல, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவங்களும் சைன் பண்ணிட்டாங்க. தளபதி கடைசி படத்தோட இப்போதைக்கு கடைசி படமாக இருக்கக்கூடிய தளபதி 69 திரைப்படத்தோட ஹீரோயின் சமந்தா, அது எந்த சந்தேகம் கிடையாது. ஓகே, இப்போ தளபதி 69 திரைப்படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தாச்சு. இப்போ ஒரு முக்கியமான ஒருத்தவங்க நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ இந்த தளபதி 69 திரைப்படத்தில் நம்ம தளபதிக்கு சிஸ்டர் ரோல் ஒருத்தவங்க ப்ளே பண்ண போகிறாங்க. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மக்கள் மூலமாக ஒரு ரீசன் கிரஷ்டாக வந்து கொண்டிருக்கும் மமிதா அவங்க தான் வந்து தளபதி 69 திரைப்படத்தில் நம்ம தளபதிக்கு சிஸ்டர் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. அவங்கள ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம தமிழ்லேயே ஏற்கனவே வந்து நம்ம ஜி பிரகாஷ் கூட ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இப்போது அடுத்ததாக வந்து நம்ம தளபதி 69 திரைப்படத்தில் வந்து அப்டா பொருந்திருக்காங்க, சிஸ்டர் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு செம சந்தோஷமாக இருக்கும், நமக்குமே செம சந்தோஷம். க்ரஷ் மெட்டீரியலாக வச்சுட்டு இருந்தோம், இப்போ வந்து தளபதி 69 படத்தில் வரப்போகிறாங்க. அதுவும் தளபதி 69 இதுக்கப்புறம் நம்ம தளபதி நடிக்கவே மாட்டார் அப்படின்ற ஒரு படத்தில் மமிதாவும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து தளபதி 69 திரைப்படத்தில் வந்து மமிதாவும் வந்து இருக்காங்க, சிஸ்டர் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க தளபதிக்கு. தளபதிக்கு பேராக வந்து சமந்தாவும் ப்ளே பண்ண போகிறாங்க. இப்போது அடுத்ததாக வந்து காமெடி ரோல் யார் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து யோகி பாபு டாக்ஸ் போயிட்டுருக்கு. யோகி பாபு தான் இந்த திரைப்படத்தில் வந்து காமெடி ரோல் பண்ண போகிறாரு. அப்புறம் இந்த திரைப்படத்தில் நம்ம தளபதியோட கடைசி திரைப்படம் எல்லாத்தோட ஆசையும் அனிருத் இருந்தால் நல்லாயிருக்கும் பாருங்க, மியூசிக் டைரக்டர் அனிருத் போடுங்க, அனிருத் போடுங்க. உங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. தளபதி 69 திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத். நம்ம ஹெச் வினோத்தவருக்கு வந்து இதான் ஃபஸ்ட்டு முறை அனிருத்தவர் கூட கொலாபரேட் பண்ணி பண்ணுறது. அவங்களோட ரெண்டு பேரோட காம்போ எப்படி இருக்க போகுதுன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். அவருக்கு எப்பயுமே வந்து மொதல் படத்துலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஆப்டாக அவர் சூஸ் பண்ணுவார், அவரே கண்டினியூவாக பண்ணுவார். ஆனால் தளபதி 69 வரும்போது ஒரு பெரிய ஸ்கேல் படம், ஒரு பெரிய டைரக்டர், நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. நம்ம ஹெச் வினோத்தவர் வந்து எப்படி சூஸ் பண்ணார் நம்ம தளபதின்றது தெரியும். ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஆக்ஷன் பேக்கில் ஒரு பொலிட்டிக்கலாக மக்களுக்கு ஒரு தரமான ஒரு கதையை வந்து எடுத்திருப்பார். பொலிட்டிக்கல்லாம் நம்ம ஹெச் வினோத்தவர் சூப்பராக பண்ணி எடுத்துருவான்றது சந்தேகம்ல, அந்த பேனரில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நம்ம தளபதிக்கு பிடிச்சி போய் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன், அவங்க வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் இருக்க போகுது அவங்க இந்த திரைப்படத்துக்குன்ற தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஸ்கேல் படத்தில் நம்ம ஹெச் வினோத்தவர் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி தானே ஆகணும். அவருக்கு அனிருத் தான் இந்த திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர். அனிருத் போட்டால் தான் வேறு லெவலில் இருக்கு மியூசிக் போட்டு கொடுத்துருவாரு, அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா தளபதி 69 உண்மையாலுமே வந்து நுறுக்கி எடுப்பார். வேணால் பாருங்கள், எப்படி நீங்கள் கோர் திரைப்படத்தோட ஆல்பம் மூணு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, மூணு பாட்டு நீ யார குறையாக இருக்கா அப்படி எப்படி சொல்கிறீங்களா? தளபதி 69 ஃபுல் ஆல்பம் ஃபஸ்ட்டு சிங்கிள்லேருந்து பிறட்டி எடுக்க போகுது, பொறுத்து வந்து பாருங்கள். தளபதி 69 தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாக அமைய போகுது. கடைசி படமாக இருந்தாலுமே அந்த படம் ஒரு சவாலாக ரசிகர்கள் வந்து மீண்டும் 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 பார்க்குற மாதிரியான ஒரு திரைப்படமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹெச் வினோத்தவரோட ப்ராடக்ட் இருக்குது. நம்ம அனிருத் அவர் வந்து இந்த படத்துக்குன்னு தனியாக ஒரு மியூசிக்கை வந்து செதுக்கி போடப்படுறாரு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே கைஸ், நீங்கள் தளபதி 69 திரைப்படத்தில் இவ்வளோ பேர் ஆட் ஆகிருக்குங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறதே மறக்க கால் பண்ணுவேன். உங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லான நியூஸ்னு நினைக்கிறேன், செம சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த செய்தி தெரிஞ்சதுக்கப்புறம். ஓகே கைஸ், இந்த ஒரு பிரச்சனை மறக்க சேனல் சப்ஸ்கிரைப் டு டிஸ்கிரிப் சேனல். தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.